மகர ராசிக்கு எப்படி இருக்கு? சனி பகவான் நல்லது பண்றார் அப்படிங்கறத விட, சனி பகவான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட, உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணக்கூடிய அமைப்புல, உங்களுக்கு நீங்களே நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புல, உங்களுக்கு நீங்களே நல்லதை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில இறங்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமா வந்துட்டு இருக்கும். வணக்கம். சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு, நம்மளை சுற்றி உள்ளவங்கள ராசிக்கு எப்படி இருக்கு, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் எப்படி இருக்குன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாகவும் ஒரு தொகுப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு வரீங்க. அதற்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் இந்த சனி பெயர்ச்சி பலன்? கால புருஷ தத்துவப்படி 10வது ராசியாக விளங்கக்கூடிய மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாத சனியாக, அதாவது தன குடும்பம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சியாக போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மகரம் என்ற நிகரத்துக்கு அடுத்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. கடந்த காலங்களில் என்னதான் ராசி அதிபதியாக இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 7.5 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பில் மிகப்பெரிய சோதனைகளையும் மிகப்பெரிய குழப்பங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. எவ்வளவு திறமை, எவ்வளவு பெருமை, எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு நுணுக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு புரியாத சூட்சுமத்தோடு இதே சனி பகவான் உங்களை வந்து ஆட்டி படைச்சார் அப்படிங்கிறத விட வழக்கமான வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்பொழுது பாத சனியாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கிறதுனால, சனி பகவான் நல்லது பண்றார் அப்படிங்கிறத விட, சனி பகவான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட, உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணக்கூடிய அமைப்புல, உங்களுக்கு நீங்களே நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புல, உங்களுக்கு நீங்களே நல்லதை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியில இறங்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் வைங்களே, இந்த விஷயத்தை செய்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கறத விட அதே விஷயத்தில் வந்து அந்த விஷயம் எதிர்மறையாக இருந்தது அப்படின்னா நஷ்டம் இருக்கும் இல்லையா? லாபம் அப்படிங்கிற 3 எழுத்தை விட நஷ்டம் அப்படிங்கிற 4 எழுத்து வரும்ங்கிற விஷயத்தை முன்கூட்டியே எதிர்கொள்ளக்கூடிய முன் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானாகவே வந்துடும். அதுவே ஒரு வெற்றி தான். அதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அந்த விஷயம் நடக்காமல் ஏமாற்றம் வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக கவலையாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அந்த விஷயம் நடந்தது அப்படின்னா நல்லதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய மனசு ஒரு சமயம் நடக்காமல் போனால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த சிந்தனை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த பாத சனி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது. பொதுவாகவே இந்த 7.5 சனி காலத்தில் பாதி கிணறு என்று சொல்லக்கூடிய 3/4 கிணறு தாண்டிட்டீங்க. அந்த 3/4 கிணறு தாண்டினதுக்கப்புறம் மீதி 1/2 கிணறு தாண்டுவது சிரமம் இல்லை அப்படிங்கிறது. அதாவது இந்த பாத சனி அப்படிங்கிறது சிரமத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிரமத்தை கொடுக்கும். ஆனால் சிரமத்தை கொடுத்தால் கூட உங்களுக்கு சிரமம் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதை விட அதிகபட்சமான சிரமங்களையும் அதிகபட்சமான கேவலங்களையும் அதிகபட்சமான அவமானங்களையும் அதிகபட்சமான சோதனைகளையும் அதிகபட்சமான நஷ்டங்களையும் சந்தித்த உங்களுக்கு இந்த பாத சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது இந்த அஷ்ட திக்கிலும் அவமானத்தை சந்திச்ச உங்களுக்கு ஒரு பக்குவம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அந்த பக்குவத்தை வச்சே இந்த பாத சனியை நீங்கள் கடந்து வர முடியும். அதன் மூலமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களையும் பக்குவங்களை வச்சு பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சிந்தனையும் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். உங்களுடைய ராசியில் மகர ராசியில் கடந்த காலங்களில் ஜென்ம சனியாக சனி பகவான் இருந்தால் கூட தற்சமயம் வந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற சனி பகவானை இருக்கிறதுனால கண்டிப்பாக நன்மைகளை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடியது. கடந்த காலங்களில் சோதனை வரும்பொழுது, இக்கட்டான நேரங்கள் வரும்பொழுது சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சு கூட நீங்கள் வந்து தவறு பண்ணாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், தவறு பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் கூட தவறே பண்ணாமல் இருந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பாத சனியாக மாறி பாத சனியாக இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி மிகப்பெரிய பண வரவுகளை கொடுப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதாவது அடுத்தவங்க வந்து 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய பண தன சம்பத்துக்களை வந்து 6 மாதம் அல்லது 10 மாதம் அல்லது வந்து 5 வருஷத்துக்குள்ளே சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தையும் மிகப்பெரிய ஒரு யோக்கியத்தையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்பி போனோம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, சரி வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம், மறுபடியும் வீட்டுக்கு போனால் கேவலம் அப்படிங்கிறதுக்காக அந்த வெளிநாட்டில் கிடைக்கிற உத்தியோகத்தில் இருந்த உங்களுக்கு, கிடைக்கிற உத்தியோகத்தில் காலம் தள்ளிய உங்களுக்கு அதே உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடியது, பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது, பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது, அல்லது அந்த உத்தியோகத்தில் வந்து அடிப்படை சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி எதிர்பாராத விஷயங்களை
எதிர்மறையான சூழல்களில் கூட அதாவது எதிர்பாராத நல்ல விஷயங்களை புகுத்தக்கூடிய, நல்ல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய நன்மையான பக்குவம் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு வந்து பலிதமாகவும் பயப்பட வேண்டியதில்லை. அதாவது கும்பம் ராசியில் சனி பகவான் இருந்தது அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் வந்து தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத ஒரு பேச்சு, தேவையில்லாத ஒரு சண்டை இருந்துன்னு வைங்களே, அது எல்லாம் வந்து விலகி அதே குடும்பத்தில் வந்து சந்தோஷம். உலகத்தில் முன்னேறமே இல்லையோ, சமூகத்தில் நல்லா இருக்கிறமே இல்லையோ, தன்னுடைய குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஓரளவு அதிகாரத்தோடு, ஓரளவு சந்தோஷத்தோடு, ஓரளவு குடும்ப ஒற்றுமையோடு வாழக்கூடிய தகுதியை இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாகவே கொடுப்பார். பயப்பட வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து விரயங்கள் அதிகமாகக்கூடியது. பாத சனியாக இருந்துகிட்ருக்கிறதுனால புதிய சொத்து வாங்கிறது, புதிய பூமி வாங்கிறது, புதிய பொருள் வாங்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய பயணங்களை மேற்கொள்வது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாகவே நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகளும், நல்ல நல்ல பெருமைகளும், நல்ல நல்ல வளர்ச்சிகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். ஏழரை சனியில், அதாவது ஏழரை சனியில் வந்து முதல் சனி, ஏழரை சனி அப்படிங்கிறது மொத்தம் மூன்று பிரிவுகளை வந்துட்டு இருக்குது. ஏழரை சனி அப்படிங்கிற ஏழரை வருஷத்தில் அவருடைய அந்த சனியில் வந்து முதல் இரண்டரை வருஷம் வந்து விரய சனியாக, இரண்டாவது இரண்டரை வருஷம் ஜென்ம சனியாக, மூன்றாவது இரண்டரை வருஷம் பாத சனியாக இருக்கிறதுனால வாதம், பம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி வருவது, அல்லது இதே வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி காண்பது, அதிகாரத்தில் உள்ளவங்களை கூட ஜெயிச்சு காட்டுறது, உயர் அதிகாரி வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு கொடுத்துருக்காரு வைங்களே, அந்த உயர் அதிகாரி வந்து நீங்கள் எதிர்க்க முடியல, உயர் அதிகாரியாக இருக்கிறதுனால அவர் மதிக்க வேண்டியதாக இருக்குது, எதிர்க்க முடியாமல் அவர் எதிர்க்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு, ஏக்கப்பட்டவங்களுக்கு, மனசுக்குள்ளே அழுதவங்களுக்கு ஒன்று, அந்த உத்தியோகத்திலிருந்து இடமாற்றம் உங்களுக்கு வேறு கம்பெனிக்கு கிடைக்கும், அல்லது அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு மறைமுகமான தொந்தரவு கொடுக்குற அந்த உயர் அதிகாரிக்கு மாற்றல் கிடைக்கக்கூடியது, வேறு இடத்துக்கு வந்து பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான, அதாவது எந்த ஒரு வகையிலும் சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய, பண வருமானத்தை கொடுக்கக்கூடிய, சமுதாயத்தில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய, அக்கம் பக்கத்தில் வந்து அடுத்த வீட்டில் வந்து அடுத்த வீட்டுக்கு அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை இந்த ஆட்சி பெற்ற சனி பகவான் மூலமாக அற்புதமாக பயன்படுத்துவதற்கு ஒரு எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம். மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க சார், அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை நாட்களில் சமாதானமாக சாந்தமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கும். சனிக்கிழமை நாள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடிய நல்லா இருந்துகிட்ருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஜலம் சம்மந்தப்பட்டது, ஜலம் அப்படின்னா தண்ணீர் சம்மந்தப்பட்டது, தாகத்துக்கு தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சனிக்கிழமை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லது, சுத்தமான தண்ணீர் வாங்கி தருவது நல்லது, கொஞ்சம் நொறுக்கு தீனி மாதிரி தீனி வாங்கி தருவது நல்லது, அல்லது காகத்துக்கு வந்து அப்பளம், மெதுவடை இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆகாரமாக கொடுக்கறது நல்லது. ஓகே சார், மகர ராசிக்கு எப்படி இருக்கு அதற்கான பரிகாரத்தையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க, நன்றி சார். சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுட்டு வரும், தொடர்ச்சியா பாருங்க, நன்றி. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.